Pingalikana, Vulla Kentry, Vulpatika Showroom, Ravi Colors. Multi branded innerwares, Ikachuka model girl, design girl, very decent collections. 90s, night suits, sportswear, track pants in Anitum, Oriadatil. Ravi Colors. Either Ravi Departmental Stores in Urangam, Raja Theatre Signal Kill, Nirubidi, Puducherry. Vanakam, Mukhya Seidhigal. Puducherry பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சமூக நலத்துறை அலுவலகம் முற்றுகை. முதியோர் உதவி தொகையை விட மாற்றுத் திறனாளிகளுக்கு கூடுதல் உதவி தொகை வழங்க வலியுறுத்தல். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தொழில் முனைவோர் மாநாடு தொடர்பான கூட்டம். புதுவையில் தொழில் வளம் மற்றும் வேலை வாய்ப்பினை பெருக்குவது குறித்து ஆலோசனை. நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் திடீர் மாயம். மீனவர்கள் உதவியுடன் மாணவனை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம். கழுதையிடம் மனு கொடுத்து நூதன போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். முதியோர் உதவி தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி பார்வையற்ற சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சமூக நலத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கி வருகிறது. முதியோர்களை காட்டிலும் மாற்றுத்திறனாளிகள் பல்வேறு பொருளாதார தேவைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் தற்போது வழங்கப்படும் உதவித்தொகையானது போதுமானது அல்ல எனவும் முதியோர் உதவித்தொகையை விட கூடுதல் உதவித்தொகையை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கிட வலியுறுத்தியும் மாதந்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகை 15 தேதிகளில் கிடைப்பதாகவும் அதனை முன்னதாகவே வழங்கிட கோரியும் மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய நிலுவையில் உள்ள இலவச அரிசி தொகை குடும்ப தலைவர்களுக்கு உதவித்தொகையாக மாதம் 10,000 ரூபாய் அரசு பணியிடங்களில் 4% இடஒதுக்கீடு இலவச கல்வி போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் புதுச்சேரி பார்வையற்றோர் சங்கத்தின் கூட்டமைப்பு மற்றும் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கத்தினர் சார்பில் சங்கத்தின் தலைவர் மாயவன் தலைமையில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் இருந்து பேரணியாக சென்று சமூக நலத்துறை அலுவலகத்தினை முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்த முற்பட்ட போது அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் தலைவர் ஆறுமுகம், செயலாளர் பாலசுப்ரமணியன், துணைத் தலைவர் சஞ்சீவி ராயன் என்கிற ஐசக், துணை செயலாளர் அனந்தராமன், செயற்குழு உறுப்பினர்கள் காசிம், விஜயலட்சுமி, பூபதி, சிவபிரகாசம் மற்றும் பொருளாளர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த போராட்டத்தில் 50 மேற்பட்ட பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். கடந்த 20 வருஷமாக பாண்டிச்சேரியில் அரசு வேலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% அமல்படுத்தவே இல்லை. இதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை பார்த்திங்கன்னா, அரசு பணியிலும் தனியார் பணி எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு 4% அப்படிங்கிறது போதாது தான். ஏன்னா 21 வகையான மாற்றுத்திறனாளிகளை வகைப்பிரிச்சிருக்காங்க மத்திய அரசு 2016. ஆனால் வெறும் 4% இடம் கொடுத்தா மற்றவர்களை எந்த கேட்டகரியில் அடக்க போகிறாங்கன்னு தெரியல. இது எங்களுடைய ஆதங்கம். ரெண்டாவது, அரிசி நிலுவைத் தொகை 42 வழங்கலை. 42 அரிசி நிலுவைத் தொகை வழங்கலை. இது ஒன்று. வீடு, எங்களுக்கு வீடு இல்லாமல் எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து வீடு கொடுக்கல, முழுமையாக யாருக்கும் பயன் போய் சேரலை. அதுக்கப்புறம் பென்ஷன் தொகை நாங்கள் 7,000 ரூபாய் உயர்த்தி சொல்லி கேட்டிருக்கோம், வெறும் 500 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க 3,000-லேருந்து. இது எங்களுக்கு போதாது. அதனால் மாற்றுத்திறனாளிகளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வாழ்வாதாரம் எல்லாத்துலேயுமே வந்து 20 நாங்கள் புறக்கணிக்கப்படுறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் இன்றைக்கி போராட்டத்தில் இங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் உட்காந்துருக்குறோம். எனவே மத்திய அரசும் மாநில அரசும் கவனம் செலுத்தி எங்களுடைய நலனை பாதுகாக்க அவங்களால் நிச்சயமாக முடியும். அந்த எண்ணத்தில் தான் நாங்கள் அகிம்சை வழியில் எங்களுடைய போராட்டத்தை அறப்போராக நாங்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் முனைவோர் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தொழில் முனைவோர் மாநாடு நடத்துவது தொடர்பாக சிங்கப்பூர் நிறுவனத்துடன் ஆலோசனைக் கூட்டம் கேபினட் அறையில் August 18 நடைபெற்றது. இந்த கூட்டத்துக்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். மேலும் கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், செயலாளர் வல்லவன், இயக்குனர் யாசம் லட்சுமி நாராயணன் ரெட்டி மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுவையில் தொழில் வளம், வேலைவாய்ப்பினை பெருக்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது. புதுவையில் நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் திடீரென மாயமானதை அடுத்து காவல்துறையினர் மீனவர்கள் உதவியுடன் மாணவனை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி உப்பளம் பகுதியை சேர்ந்த ஜோஸ்பின் என்பவரின் மகன் பிரவீன்
தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் August 19ஆம் தேதி காலை பிரவீன் தனது நண்பர்கள் 4 நபர்களுடன் புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது திடீரென எழுந்த கடல் அலையில் சிக்கி பிரவீன் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதனை பார்த்த அவரது நண்பர்கள் கூச்சலிட்டதை அடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் நண்பர்கள் 4 பேரை கரைக்கு வரவழைத்து அவர்களிடம் நடந்தவை குறித்து கேட்டறிந்து உடனே பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் கடலோர காவல்படை காவல்துறையினர் மற்றும் மீனவர்களுடன் சேர்ந்து 3 மணி நேரமாக கடலில் மாயமான பிரவீனை தீவிரமாக தேடி வருகின்றனர். பள்ளி மாணவன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது கடலில் மூழ்கி மாயமான சம்பவத்தால் மாணவனின் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கழுதைக்கு மனு கொடுத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர் கரையில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உழவர்கரை தொகுதி குழு சார்பில் கழுதைக்கு மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு தொகுதி செயலாளர் அன்பழகன் தலைமை வகித்தார். துணை செயலாளர் நலவேந்தன், தேவசாகாயம், முரளி, தொகுதி குழு உறுப்பினர்கள் எரிக் ரம்போ, தாஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நகராட்சி ஆணையரிடம் அவர்கள் அளித்த மனுவில் உழவர்கரை அரசு பள்ளிக்கு அருகில் குடிசை வீடுகள் அமைத்து வாழ்ந்த மக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் மூலம் குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஒதுக்கீடு பெற்றும் வீடுகளை காலி செய்யாமல் காலம் கடத்தி வருவதாகவும், இதனால் பள்ளிக்கு வரும் ஆசிரியர்கள் மாணவர்கள் சிரமப்படுவதாகவும் கூறியுள்ளனர். எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். புதுச்சேரியில் August 19ஆம் தேதி நிலவரப்படி கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் விவரங்கள் குறித்து விரிவாக காணலாம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 134. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 1,22,676. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1. மொத்தம் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,806. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 95. மொத்தம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,19,899. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 971. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 5,487. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 15,96,333 நபர்கள். ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற அலுவலகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற அலுவலகம் கிருமாம்பாக்கத்தில் இருந்து வருகிறது. இதற்கான திறப்பு விழா August 19ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் அனைவரையும் வரவேற்றார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி கட்டிடத்தை திறந்து வைத்தார். பின்னர் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தனை அவரது அறையில் அமர வைத்து மக்கள் பணி தொடங்க ஆசி வழங்கினார். பின்னர் அந்த அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சமூக நலத்துறையின் மூலம் ஊனமுற்றோர்களுக்கு 3 சக்கர சைக்கிள், நவீன கைத்தடி மற்றும் அடையாள அட்டை சுமார் 68 நபர்களுக்கு வழங்குவதற்கான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் ஆதி திராவிடர் நலத்துறையின் மூலம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு திருமண உதவித்தொகை 25 நபர்களுக்கு தலா ₹75,000 வீதம் 1,78,75,000 காசோலைகளை வழங்கினார். மேலும் கலப்பு திருமண உதவித்தொகை 3 நபர்களுக்கு 2.5 லட்சம் வீதம் என ₹7.5 லட்சம் வழங்கப்பட்டது. அதேபோன்று தொடர் நோயால் பாதிக்கப்பட்ட 36 நபர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை மாதம் 3,000 பெறுவதற்கான ஆணை வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார், லட்சுமி நாராயணன், முன்னாள் அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம், KSP ரமேஷ் மற்றும் அரசு அதிகாரிகள், NR காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைச்சாலையில் கைதிகளுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது.
புதுச்சேரி அடுத்த காலாப்பட்டில் மத்திய சிறைச்சாலை உள்ளது. இங்கு விசாரணை தண்டனை கைதிகள் என 200 மேற்பட்டோர் உள்ளனர். ஏற்கனவே இங்குள்ள கைதிகளுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்ட நிலையில் பெரும்பாலான கைதிகளுக்கு தடுப்பூசி முதலாவது டோஸ் செலுத்தப்பட்டது. சிறை பணியாளர்களும் தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். இந்த நிலையில் காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகளுக்கு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அங்குள்ள மருத்துவமனையில் நடைபெற்ற முகாமில் 40 கைதிகளுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. அதேவேளையில் புதிதாக 122 கைதிகள் கொரோனா தடுப்பூசி முதலாவது டோஸ் செலுத்திக் கொண்டனர். இது தவிர சிறை வார்டன்கள் ஊழியர்களும் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். கொரோனா 2 அலையில் காலாப்பட்டு சிறையில் அதிக அளவில் கைதிகளும் சிறை பணியாளர்களும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் ஜெயசுந்தர் தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர்களை பணியில் ஊக்கப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களை தேர்வு செய்து மத்திய அரசு சார்பில் தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2021 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 6 நபர்களை தேர்வு செய்து மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டது. இந்நிலையில் 2021 ஆண்டிற்கான தேசிய நல்லாசிரியர் விருதிற்கான பட்டியல் நேற்று அறிவிக்கப்பட்டது. இதில் புதுச்சேரி பாகூர் அடுத்த மணப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் ஜெயசுந்தர் தேசிய நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆசிரியர் ஜெயசுந்தரின் செயல்முறை கல்வி, பசுமை பள்ளி, கொரோனா காலத்தில் கற்பித்தல் பணி, தேசிய அளவிலான அறிவியல் மாநாடுகளில் மாணவர்களை பங்கேற்க செய்தது உள்ளிட்டவற்றில் சிறப்பான பணியை பாராட்டி விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் நலவழித்துறை, நகர்ப்புற சுகாதார நலவழி மையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி நலவழித்துறை, நகர்ப்புற சுகாதார நலவழி மையம் மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து தீவிர டெங்கு ஒழிப்பு முகாம் லாஸ்பெட்டில் உள்ள குறிஞ்சி நகர் பகுதியில் நடைபெற்றது. இந்த முகாமுக்கு மலேரியா உதவி இயக்குநர் டாக்டர் கணேசன் தலைமையேற்று டெங்கு விழிப்புணர்வு ஊர்வலத்தை கொடியசைத்து துவக்கி வைத்து உரையாற்றினார். இந்த முகாமில் நகர்ப்புற சுகாதார மையத்தின் மருத்துவ அதிகாரி சுனிதா முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை செவிலியர் செல்வலட்சுமி, சுகாதார ஆய்வாளர் பழனி ராஜா, சுகாதார உதவியாளர்கள் ரவிச்சந்திரன், மார்ஸ் ஆர்வின், செவிலியர் நர்மதா மற்றும் வைலேரியா களப்பணியாளர்கள், ஆஷா பணியாளர்கள், உழவர்கரை நகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் சமுதாய கல்லூரி மாணவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். பின்பு அப்பகுதியில் உள்ள வீடுகளில் டெங்கு களப்பணி மேற்கொள்ளப்பட்டு வீடுகளை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள தேவையற்ற பிளாஸ்டிக் பொருட்கள், டயர், பானை, உரல், தேங்காய் குடுவை போன்றவற்றை கண்டறிந்து வீட்டு உரிமையாளர்களை வைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் பொதுமக்களுக்கு டெங்கு கொசுக்கள் பரவாமல் தடுக்கும் வழிமுறைகள், டெங்கு நோயின் அறிகுறி பற்றியும் எடுத்துரைத்து டெங்கு விழிப்புணர்வு கைப்பிரதியை அளித்தனர். மொஹரம் பண்டிகையொட்டி புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியத்திற்கு ஆகஸ்ட் 20 பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு ஆகஸ்ட் 19 மாஹி பிராந்தியத்திற்கும் ஆகஸ்ட் 20 புதுச்சேரி, காரைக்கால், ஏனாம் பிராந்தியங்களுக்கும் வரையறுக்கப்பட்ட விடுமுறைக்கு பதிலாக பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடுகட்ட வரும் செப்டம்பர் 4 அரசு அலுவலகங்கள் இயங்கும் என அரசின் சார்பு செயலர் ஹிரண் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நீண்ட காலமாக புதுப்பிக்கப்படாமல் உள்ள ஆட்டோ பர்மிட்களை ஒருமுறை நடவடிக்கையாக புதுப்பித்துக் கொள்ள போக்குவரத்து துறை வாய்ப்பு வழங்கியுள்ளது. போக்குவரத்து ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ஆட்டோ உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் பர்மிட் புதுப்பிக்காமல் ஆட்டோக்களை இயக்கி வருவதாகவும், 5 ஒருமுறை புதுப்பிக்கப்பட வேண்டிய பர்மிட்டை புதுப்பிக்காமல் பர்மிட் புதுப்பிக்கும் படிவத்தில் உள்ள பல காரணங்களை முன்வைப்பதாகவும், அவ்வாறு நீண்ட ஆண்டுகளாக புதுப்பிக்கப்படாமல் உள்ள அனைத்து ஆட்டோ பர்மிட்களையும் ஒருமுறை நடவடிக்கையாக புதுப்பித்து தர போக்குவரத்து ஆணையம் முடிவு செய்துள்ளதாகவும், எனவே 2022 மார்ச் 31 தகுந்த ஆவணங்கள், காரணம் மற்றும் கூடுதல் கட்டணம் செலுத்தி பர்மிட்டை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாகவும், அதன் பிறகு 2 கெடுவிற்குள் உட்பட்ட பர்மிட்கள் மட்டுமே புதுப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2 மேல் புதுப்பிக்கப்படாத பர்மிட்கள் சரணடைந்ததாக கருதப்பட்டு ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவரது செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஹாக்கி மைதானம் சேதமடைந்துள்ளதால் வீரர்கள் பயிற்சி மேற்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் பல்வேறு விளையாட்டுகளுக்கு தனித்தனியாக மைதானங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இங்கு பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதியுடன் ஹாக்கி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஹாக்கி மைதானத்தை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதன்படி கடந்த 2004 2,31,00,000 மதிப்பில் செயற்கை புல்வெளி கொண்ட ஹாக்கி மைதானம் அமைக்கும் பணி துவங்கியது.
பின்னர் 2006 ஹாக்கி விளையாட்டு மைதானம் புது பொலிவு பெற்று வீரர்களின் பயிற்சி மற்றும் போட்டிகளுக்கு அனுமதிக்கப்பட்டது. இங்கு பயிற்சி பெற்ற வீரர்கள் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கடந்த தானே புயலின் போது ஹாக்கி விளையாட்டு மைதானம் சேதமடைந்த நிலையில் அதனை தற்காலிகமாக சீரமைத்து பயிற்சியும் போட்டிகளும் நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தொடர்ச்சியான பராமரிப்பின்றி தற்போது ஹாக்கி மைதானம் முற்றிலும் சேதமடைந்து விளையாட முடியாத அளவில் உள்ளது. இதனால் பயிற்சி பெற முடியாமல் ஹாக்கி வீரர்கள் அவதி அடைந்து வருகின்றனர். எனவே சேதமடைந்துள்ள ஹாக்கி மைதானத்தை புனரமைத்து வீரர்கள் பயிற்சி பெற உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது புதுச்சேரி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுவையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 102 ரூபாய்க்கும் டீசல் ஒரு லிட்டர் 93 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றி அமைக்கப்பட்டு விற்பனையாகி வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் ஒரு லிட்டர் பெட்ரோல் 101.51 ரூபாய் காசுகளுக்கும் டீசல் ஒரு லிட்டர் 93.11 ரூபாய் காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 4410 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 674 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி பார்வையற்றோர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சமூக நலத்துறை அலுவலகம் முற்றுகை. முதியோர் உதவித்தொகையை விட மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்க வலியுறுத்தல். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தொழில் முனைவோர் மாநாடு தொடர்பான கூட்டம். புதுவையில் தொழில் வளம் மற்றும் வேலை வாய்ப்பினை பெருக்குவது குறித்து ஆலோசனை. நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த பள்ளி மாணவன் திடீர் மாயம். மீனவர்கள் உதவியுடன் மாணவனை தேடும் பணியில் காவல்துறையினர் தீவிரம். கழுதையிடம் மனு கொடுத்து நூதன போராட்டம். ஆக்கிரமிப்புகளை அகற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தல். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.